ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு. பண்ணல, அவன் புள்ள சத்தத்தை கத்திருக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே அறியாத பாவமாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் உங்க பெற்றோர் செய்த பாவத்தின்மா நீங்க கஷ்டப்படலாம். கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கார். ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க செய்யற தவறுனால உன் பிள்ளை இன்னைக்கு அனாதையாகவும் உன் பிள்ளை பிரச்சனைகள் கண்டிருக்கலாம். கத்தர் இன்னைக்கு உன் பிள்ளையின் ஜபத்தை கத்தர் கேட்கிறவர்க்க கரங்களை தேடி கத்தர்மை செலுத்துமே. அதுவரையும் ஆகாரி எங்கெங்க தேடி பார்த்த ஒண்ணும் கிடைக்கல. படிங்க 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஒரு ஆமென் சொல்லுமே. முதல்ல அதுக்கு முன்னாடி 17 படிங்க. முதல் முறையாய் கர்த்தர் பேசுகிறார். என்ன வார்த்தை பேசுறார்? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன, உன் புள்ள செத்து போச்சா? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். மீண்டும் கத்த சொல்லுகிறார், உன் பிள்ளை இருக்கிற இடத்துல இருக்க சத்தத்தை தேவன் கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுமே. சொல்லுகல, நான் தான் அந்த பிள்ளை. எங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சா எனக்கு தேவையில்லாண்டவன். நான் இப்ப உன் பிள்ளை. சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா என் பாட்டை மூப்பாட்ட என்ன வேணா யார் வேணா சுத்தி இருக்கலாம். நான் இன்னைக்கு உன் பிள்ளைய மாட்டாண்டுபுற. இன்னைக்கு உன் ரத்தத்தினால் கழுவப்பட்டாண்டுபுற. என் சத்தத்தை கேளுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க வயது முதிர்ந்தவங்களா இருக்கலாம், இளையவங்களா இருக்கலாம், ஆனா கத்தர் இடத்துல இன்னைக்கு கேட்க போறேன். கரங்களை இருத்தல் வச்சு சொல்லுங்களேன். என் பாட்டை முப்பாட்டை என் பெற்றோர் 1000 தப்பு செஞ்சிருக்கலாண்டுபுற. எனக்கு இப்ப நீங்க தான் ஆண்டவருக்கு தகப்பனார். என் பாவத்தை என் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரை சொல்லுங்க. கத்தர் இன்னைக்கு கேட்கிறவரா இருக்கிறார். ஒரு கடத்தை அடைப்பதற்கு இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல எங்கே கடன் கிடைக்கும், இல்லை ஒரு பொருளை தேடிருப்பேன், எங்கே எங்கே கிடைக்கும், கிடைக்காது. உன் பிள்ளைக்கு ஒரு வழியே கிடைக்காது. கத்த சொல்லுகிறா, நீ இருந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கத்த செய்யப்படுற. ஒரு ஆமென் சொல்லுவேமே, ஒரு ஆமென் சொல்லுவேமே. மீண்டும் 19 படிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இப்போ அதே ஆகார் அதே இடத்துல தேடின இடத்துலயே அவர் கண்களை திறக்க ஆரம்பிக்குது. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஒரு தண்ணீர் துறவை, ஒரு தண்ணீரை காட்டுறார். ஒரு ஆமென் சொல்லுவேமே. காற்றும் இல்ல, மழையும் அல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பி நீர். அங்க என்ன இல்ல, காற்று இல்லை, மழை இல்லை. இதுவரை சுத்தி சுத்தி பார்க்குற பொண்ணுக்கு யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒரு தாய் அந்த இடத்துல எப்படி, ஒரு நாயை போல, சில பேர் பேய போடுக சொல்லலாம், அலைஞ்சி தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன, அங்கே பார்க்குற இடத்துல ஒன்றும் இல்லை, ஆகாரின் அழுகுரல் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டுன்னு கர்த்தர் மனம் உருங்கி அங்க ஒரு தண்ணீரை கொடுக்கிறார். ராமன் சொல்லுமே, அந்த பிள்ளை சாவாதபடி இன்னைக்கு ஒரு பெரிய ஜென்ரேஷன் கிறிஸ்துவத்திற்கு நிகராய் ஒரு ஜென்ரேஷனை கத்த உருவாக்கிறார். ராமன் சொல்லுமே, ஒரு ராமன் சொல்லுவோமே, ஒரு ராமன் சொல்லுவோமே. கத்தராகிய தேவனும் உன் பிசினஸ்க்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம், உன் வேலை செய்யறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், உன் பிரச்சனை தீர்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், உன் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம். காரணம் உன் பெற்றோர்கள் முன்பானார்கள் செய்த பாவமா இருக்கலாம். கத்தர் உன் இருந்த இடத்துலயே உன் கண்களை திறக்கிறவராக இருக்கிற. ராமன் சொல்லுமே, உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் பக்கத்திலேயே இருக்கும், அதை நீ இந்த நாள் காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற ராமன் சொல்லுமே. உன் பிரச்சனை தேடி தேடி எங்கடா தேட முடியும், இந்த சர்ச்சுக்கு போலாமா, இங்க போலாமா, இல்ல கத்தரும் அருகாமையில வச்சிருக்க உன் கண்கள் இந்த நாள் திறக்க ஆரம்பிக்க. ஒரு ஆமென் சொல்லுமே. உன் ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுக்க போறார். உன் நோய்களை கத்தர் குணமாக்க போகிறார். நம்ம இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இந்த சொந்தம் எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ போய் போய் சோர்ந்து போய் நொந்து போய் வெந்து போய் உட்காந்துருப்ப. கத்த சொல்லதோ இருக்குப்பா, எடுத்துக்கோ. உன் அருகாமையில் ஒரு நீர் தொட்டியை வைத்திருக்கிற. நீ எதுவும் விதைக்க தேவையில்லை, அங்க தண்ணி ஏற்கனவே பார்க்கல, ஆனா கத்தர் உண்டு பண்ணுகிறவரா இருக்க. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுவேமே, ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு வாட்டி சபையை கட்டணும், சபையை கட்டின்னு இருக்கும். நாளைக்கு 35,000 தேவைப்படுது. டெய்லியும் செலவு இல்லை, ஒரு 30,000 கையில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி போன வாரம் தான் உண்டியலை பார்த்தோம். உண்டியலில் இருக்க 5,000 எடுத்தாச்சு. அதை நான் அங்கே சைதாப்பேட்டில் சொல்கிறேன். திருப்பி வேணும் காசில், நான் சொல்கிறேன்,
திருப்பி இப்போ உண்டியில் பாருங்க, எங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன். எங்க அதான் போனால் எடுத்தாச்சு பாரு, எதாவது கத்த செய்வார். போனால் திருப்பியும் அதில் காசு இருந்து வராமன்னு சொல்லுவேமே, வராமன்னு சொல்லுவேமே. 7000 ரூபாய் 8000 ரூபாய் இருந்தது. சின்ன ஓலை சபை, அங்கே யாரும் போடுறதுக்கு யாரும் இல்லை. வராமன்னு சொல்லுவேமே. நாங்கள் எங்கேயும் யாராவது கத்துற, இங்கேருந்து வருமா, இங்கேருந்து ஃபோன் வருமா, இல்லை யாராவது ஜபத்துக்கு கூப்பிடுவாங்களா, இல்லை ஏதாவது நினச்சின்னு இருக்கேன், ஏதாவது நடக்குமா, இல்லைங்க ஏதாவது லோனுக்குன்னு போடலாமா யோசிச்சுன்னு இருக்கேன். நம்ம நினைவுகள் வித்தியாசமாக இருக்கலாம். கத்தோ காணிக்கப்பட்டில் இருக்கு போய் பாரு, வராமன்னு சொல்லுவேமே, வராமன்னு சொல்லுவேமே. உன் மாவு தொட்டியை பாரு, உன் எண்ணெய் தொட்டியை பாரு, வராமன்னு சொல்லுவேமே. ரெண்டு மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போச்சாங்க. எங்கேருந்து வேற எங்கேயாவது மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களா? இல்லை, அதே தான் இருக்கிறதே. என்ன பண்ணார்? பிறகு செய்தவர் ராமே. கத்தர் உன் வாழ்க்கையிலும் இன்றைக்கி உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கும், உன் கணவன் வாழ்க்கைக்கும், உன் வாழ்க்கைக்கும் ஒரு விடுகதை தெரியாதபடி, அந்த ஆன்சர் தெரியாதபடி முடிச்சிருக்கலாம். என்ன விடுதலை கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கத்தர் இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆகாரின் அழுகுரல் கேட்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிற ராமேன் சொல்லுவேன், ஒரு ராமேன் சொல்லுவேன். இது ஆகாரி கதை. இப்படி போன உடனே கத்தர் ஆபிராம் கிட்ட வர்றாரு. குழந்தை பத்தாச்சு, இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு கூப்பிட்றாரு. ஆபிராமே எப்படி இருக்கேன்னு, ஆண்டவரே நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரே, குழந்தைலாம் கொடுத்தீங்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்குது, பிள்ளை சூப்பராக நல்லா சாப்பிட்றான், பால் குடிக்க நல்லா ஓடுறானா வரானா, ஓகே, எனக்கு அவன் தான் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், சரி ஓகே, நான் உன்னை சொல்கிறேன், செய் சொல்லுங்க ஐஜம், என்ன பண்ணு, அந்த குழந்தைய கூட்டு வா. எங்கே கூட்டு வரணும்? கூட்டு வந்து பலி கொடுக்கணும். ஆனால் அங்கே ஆபிராம் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. இதுவரையும் பேசுனது கர்த்தர், இதுவும் கர்த்தர் தான் பேசுகிறான்னு யோசிக்கிறான். யோசிச்சு பாருங்க, 100 வயசாவது அந்த பிள்ளை பிறந்தோன்னு எவ்வளோ பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு விருந்து வச்சுருப்பாங்க, ஆபிராம் பிள்ளைனா போகிற வரவங்களாம் செல்யூட் வச்சுருப்பாங்க, அவன் போகிற வரும்போதெல்லாம் அவனை தூக்கி கொஞ்சிருப்பாங்க, அவன் ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். இவன் சொல்லியிருப்பான், கத்தை சொன்னது போல் வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மனையில் போல் பெருக பண்ண, இவனை வச்சு தான் சங்கதிகளை பெருக பண்ணுவேன்னு கடைசியில் அவனை தூக்கி என்ன பண்ண சொல்கிறாரு, கசாப்பு கடலை அடுக்க சொல்கிறார். யோசிக்கல, வா என் பிள்ளை போல என்ன பண்ணுறான், கையில் கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். போகும்போது எஜமான் கேட்குறாரு அந்த தொழிலாளிலாம், நீங்கள் இங்கே இருங்க, நான் அப்படி உள்ள காட்டு வழியாக உள்ளே போகிறேன்ட்டு. போகும்பொழுது அவங்க ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லலை, ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தானே இருக்கோம், எங்கே அது கடவுள் பேசலை, வயசாயிடுச்சு, 100 வயசாயிடுச்சு உனக்கு, வயசான புத்தி கேட்டும் குழந்தைய சாவடிக்க சொல்லுவார் கர்த்தர், அப்படிப்பட்ட கர்த்தரே தேவையில்லைங்க சொல்லியிருப்பாங்களே, அதனால ஒய்ஃப்கிட்ட சொல்லலை. அவர் ஒய்ஃப் குழந்தைய கூட்டிட்டு போறாரு, அந்த புள்ளையும் பாவம் கூட வருது. இவனும் போட்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே படிங்க 22 ஆதியாகமம் 7வது மாதம் 8வது மாதம். அப்பொழுது ஈசாக்கு அந்த குழந்தை பையன் சொல்றான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே, அடி கேட்கும் போது கேக்குறான், அப்பா படிமா, ஆபிரகாமை நோக்கி தகப்பனே என்றான். கேக்குறான், அப்பான்னு கூப்பிடுறான், சத்தம் வரல, அப்பான்னு கூப்பிடுறான். அவனு என்ன பண்றான், பிள்ளை என்ன கேட்க போறான்னு பயம், ஏதாவது கேட்டு என்ன சொல்லுவாங்க, சரி படிமா. அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். கத்தர் ஆட கொடுக்கற வேலை யார் வேலை, கத்தர் வேலை. இவன் என்ன பண்ற, கம்முன்னா கொஞ்ச நேரம் என்னாச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு 8 படிங்க, என் மகனே தேவன் தமக்கு தகன பலிகள் அமேன் போதுமா தேவன் அந்த வேலையை என்ன பண்ணுவாரு அதை தேவன் பார்த்து கொள்வார் உன் வேலை என்ன பண்ணு எடுத்து வைன்றார் சொல்லிக்கிட்டே என்ன பண்றாரு அவன் கையை எப்படி கட்டுறாரு புள்ள என்ன பண்ணிருப்பான் நினைக்கிறேன் கம்முன்னு இருப்பான் நினைக்கிறீங்களா இவன் கம்முன்னு இருக்கான் ஏன்னா வெட்டுறது இல்லை நான் கத்தியெல்லாம் வச்சிருந்தேன்னு வச்சிங்களேன் இவங்க அம்மா அப்பா ஐயோ வேணாம் கத்தி இருந்தானே இவன் பயந்துருப்பான் இப்போ என்ன பண்ணுறான் அவன் துடிக்கிற
வாய் ரொம்ப கத்திருப்பாங்க, வாயில ஒரு கட்டையோ இல்ல ஒரு கச்சிப்பையோ இல்ல ஏதாவது ஒன்னு நுழைத்திட்டு வச்சிருப்பாங்க. கொஞ்சின குழந்தை, ஆசையாய் தோல்ல உட்கார்ந்த குழந்தை, தேவன் சொல்லிட்டார், சொல்லிட்டு அவன் கையை காலை கட்டிட்டு பத்து படிங்க. பின்பு ஆபிரகாம்
அந்த குழந்தையை வெட்டுவதற்கு கையை நீட்டுறான். தேவன் பெற்றோரை சிச்சிக்கிறார். இல்ல ஒன்னொருத்தரை கத்தர் துன்பப்படுத்தும் போது கூட சேர்ந்து யார் பாதிப்பா? பெற்றோருக்கு ஒரு கஷ்டம் வந்தா யாருக்கு நஷ்டம்? பிள்ளைக்கு. பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாருக்கு கஷ்டம்? பெற்றோருக்கு. முதலாளிக்கு கஷ்டம்னா யாருக்கு பிரச்சனை? தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கு? தொழிலாளி ஒரு நாள் லீவ் போட்டா முதலாளிக்கு கஷ்டம். உண்மைதானே? அதான் உண்மை வாழ்க்கை. இங்க யாரையோ ஒருத்தர் கத்த சோதிக்கிறார், ஆனா அதுல கூட பாதிக்கப்படுறது யாரு? சாரால், அவன் புள்ள, அவன் தேசங்கள். இங்க உண்மையாக வெட்டிட்டு வந்தான் ஊருக்குள்ள ஒழுங்கா விட்டுருப்பானா? பக்க பக்கன்னு இருக்கும். இன்னைக்கு மனைவியாருக்கு உன்னை கத்தர் சோதிக்கிறார். உனக்கு வியாதியோ உனக்கு ஏதோ கூட கத்தர் உன்னை சிட்சிக்கிறார். உன்னை சோதிச்சு உனக்கு நன்மை செய்யும்படி செய்யற நேரத்துல உன் கூட சேர்ந்து பாதிக்கிறதுலாம் யாரு? உன் ஜென்ரேஷன். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. யோபுவை குறிச்சு பேசுவோம். யோபுவை கத்த சோதிச்சாருன்னு, ஆனா யோபன் பிள்ளையெல்லாம் போட்டு தள்ளினாங்களே, அந்த பிள்ளைங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோம். நம்ம அதை பத்தி யோசிச்சிருக்கோமா? பிள்ளைங்கெல்லாம் செத்து போச்சு, ஆடு மாடு செத்து போச்சுன்னா பரவாயில்ல. யோபு ஒரு தவறு செய்தால், செய்யல, பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சது? பிள்ளைங்க ஏன் சாவணும்? நம்ம கேள்வி கேட்டோமா? நம்ம யோபு ரட்சிக்கப்பட்ட, யோபுக்கு ரெட்டிப்பா கொடுத்தாங்க, அவன் பிள்ளைக்கு ரெட்டிப்பா கூட உயிர் போனது பக்கம் என்ன ரெட்டிப்பு இருக்கும்? நம்ம அதை பத்தி என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? இங்க கர்த்தர் ஆபிரகாமை யோசிக்கல, ஈசாக்கை யோசிக்கிறார். ராமன் சொல்லுமே, ஈசாக்கா அழுகுறான், துதிக்கிறான். என்ன நடக்கும்னு தெரியல, அப்பா வெட்டிடுவாரோ, கட்டி கட்டி மேல நிக்கிறான், துடிச்சிருப்பான் பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுமே. அவன் அழுகுறலை கத்தர் கேட்டார். ராமன் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அவன் கத்தியை தூக்கி வெட்ட போகும்பொழுது தேவ தூதன் நிறுத்தவும் கத்தியை கீழே தூக்கி போடுன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுமே. இதுவரையும் அவன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கல, இதுவரையும் வேலை கிடைக்கல, கத்த சொல்ல கொஞ்சம் திரும்பி பார்ப்பான்ற. எடுத்து 13 படிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும். அதே மாதிரி ஆகாரி போல ஆபிரகாமுக்கு அதே இடத்துல சுத்தி நிற்கான். அவன் பிள்ளை கேட்கும் போதெல்லாம் தெரியல ஆடு அங்க இருக்கிறது. இப்போ ஈசாக்கின் அழுகுரலை கேட்டு தேவன், ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆடு படிமா? இதோ பின்னாக புதரிலே, பின்னாடியே புதர்ல தன் கொம்புகள் கொம்பு சிக்கிட்டு ஒரு ஆடு அங்க கத்தின்னு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. அதுவரை அந்த ஆடு கத்தின சவுண்ட் காதல கேட்கல. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. உன் வேலையை கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். உனக்காக ஒரு பிசினஸ் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். உனக்காக ஒரு மணமகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். உனக்காக மணமகனை கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். கத்தர் உனக்காக ஒரு பிள்ளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுமே. உன் குடும்பத்தின் நிமித்தமாய் நீ கஷ்டத்துல இருக்கலாம், கத்தர் இந்த நாள் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கத்தர் மாதிரி சொல்லுமா? இதுவரையும் அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு யோசிக்கலாம், உன் பின்னாடியே இருக்குன்னு கத்த சொல்லுகிறார். அந்த ஆடு கத்த சத்தம் இப்ப கேக்குது, உன் பிள்ளை கத்துற சத்தம் இப்ப கேக்குது. கத்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிற உன் வேலை ஸ்தானத்துல நீ வெக்கப்பட்டு போலாம், எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு கத்தர் இப்போ உனக்கு செய்கிறவரா இருக்கு. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்றோம், தெளிவா கேட்காதபடி யாரோ சொல்றாங்க யாரோ சொல்றாங்க, அவிவிசுவாசமா வாழ்றோம். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு அவிவிசுவாசமா இருக்கும். ரிச்சர்ட் இது கொஞ்சம் தெரியல. நம்ம ஒரு அவிவிசுவாசமா இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்ன்றது ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். கர்த்தர் கொடுக்கற வாக்கு தத்துவம் விசுவாசம் ஒண்ணுதான். ஒரு ஆமென் சொல்லுமே. ஆனா போய் சேரும் போது எப்படி சேருதுன்னு இப்ப நான் இவருக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது அங்க போய் சேரத்துக்குள்ள எப்படி, இங்க எவ்வளவு பேர் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். 6 பேர் தான். அந்த 6வது பேர் போறதுக்குள்ள சிந்தனை எப்படி மாறுதான்ட்டு, நீ இப்படி சென்ட்ரல் வாப்பா இப்படி வா, அதுக்குள்ளே பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலான்னு. ஒரு ஆமென் சொல்லும். ஐயா எப்படி வாங்க ஃப்ரெண்டில் எப்படி வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லா லைனில் என்ன பார்த்து இல்லைங்களா, இப்படி இல்லைங்களா, லைனில் லைனில் இல்லைங்க. ஐயா என்ன பார்த்த மாதிரி, இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன், பேசக்கூடாது. ஒரு செகண்டு தான். அவரை கூப்பிட்டு நீங்கள் யார் கூப்பிட்றோ அவர் மட்டும் திரும்பணும். அவர் என்ன சொல்கிறோ அதை அப்படியே நீங்கள் செய்யணும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட செஞ்சு காட்டக்கூடாது, நீங்கள் திரும்பி அவருக்கு செஞ்சு காட்டணும். இப்போ என்ன பண்ணுங்கள், அது எல்லோரும் அப்படி திரும்பிடுங்க. நீங்கள் திரும்பி நான் என்ன சொல்கிறேனோ அதை அவங்கள சொல்லுங்கள், நீங்கள் அவங்கள்ட சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாம் அந்த ஆப்போசிட்டில் திரும்புங்களேன். லாஸ்ட்டில் ஜான்சன் பிரதர், எனக்கு நீங்கள் செஞ்சு காட்டணும். இப்போ கத்தர் வாக்கு தத்துவமோ
இல்ல வசனத்தையோ இல்ல விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார்னா கடைசி எங்க போய் நிக்க தெரியுங்களா? திரும்புங்க. அவர் என்ன பண்றாரு பண்ணு. தம்பி திரும்பப்பா கருப்பு சிரீஷன் பேசக்கூடாது. ஐயா இப்படி வாங்க, இப்படி வாங்க ஐயா. முதல் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்ல. அவர் என்ன ஐயா அவங்க என்ன சொன்னார் செஞ்சு காட்டுங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ரியாலிட்டி. இவர்கிட்ட சொல்லி இங்கேருந்து வார்த்தை போகிறதுக்குள்ளே அபிவிசுவாச வார்த்தைக்கு எப்படியா மாறுது, சூழ்நிலை மாறுது. நான் சொல்லி கொடுத்தது என்ன ஐயா பண்ணி காட்டுங்க. எல்லோரும் பாருங்கள், டாப்பால் போடணும், பூட்டணும், சாவி எடுத்து பாக்கெட்டில் வைக்கணும், தலை வாரிட்டு நான் போகிறேன். இங்கே எங்கே கை மேலே வந்தது, எங்கே கீழே. கரங்களை தட்டி அவர்கள். இது சிரிக்கிறதுக்கு அல்ல. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான் இருக்கு. நம்ம தேவன் கொடுக்குற வார்த்தை அப்படியே வந்து விசுவாசத்துக்குள்ள யாராவது இடையில ஒருத்தர் திருப்பி விட்டா போச்சோம். ஏய் நீ போகிற வேலை சரியில்லை, நீ வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை. ஒருத்தர் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கவர் கரெக்டாக செஞ்சார், செகண்டில் இருக்கவர் மாற்றிட்டார், மூணாவது இருக்கவர் அதுக்கு மேலே மாற்றிட்டார், கடைசியில் இருக்க சுத்தமாக மாற்றிட்டார், கடைசியாக நிற்கிறவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவர் ஆமே சொல்லுவேன் இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். வார்த்தையை பெற்றுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போவோம். இப்போ கத்த சொல்லிட்டார், நம்மளை சுற்றி தான் நம் நன்மை இருக்குது. ஆகாரின் குழந்தைக்கு அழுகல் கேட்டது போல் நம்மளுக்கு கத்த செய்ய ஈசாக்கின் கண்ணீரை கத்தர் கண்டு நம்மளுக்கு வரத்து அற்புதம் செய்கிறோம். வீட்டுக்குள்ளே போவோம். அதுக்குள்ள கறி வாங்க சொன்ன வாங்கி வந்தீங்களா? காசு இல்லை, காசு இல்லை. நீலாம் ஒரு மனுஷனா? நம்ம திட்டு வாங்குவோம், உடனே நொந்து போய்டுறது. அந்த வசனத்தெல்லாம் அப்படி புஸ் அந்த பா அந்த இங்கே இங்கே ஜவம் பண்ணும் பொழுது இங்கே வசனம் வரும்போது அந்த பலூன் அப்படியே டம்பராக அப்படியே பெருசாகிடும். அங்கே வீட்டில் வந்து புஸ், ஏன்னா ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒருத்தர் விசுவாச வார்த்தை கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை தான். யாராவது ஒருத்தரும் வாழ்க்கையில் மாத்திட்டா திருப்பியும் அதே ஆதாம், நீ நிர்வாணி என்று சொன்னது யார் வராமன்னு சொல்லுமே, நீ கோழன் சொன்னது யார்? நம்ம நினைச்சிருப்போம் கோழன்ட்டு, ஆனா சொன்ன வார்த்தை வேற, கத்தர் ஆசீர்வதித்த விதம் வேற, ஆனா நடக்கிற காரியம் இன்னைக்கு இதுதான். கரங்களை தட்டி கத்தர் மாதிரி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்மளை சுத்தி தான் நன்மைகள் இருக்கு வராமன்னு சொல்லுமே. எங்க இருக்கு? நம்மளை சுற்றி தான் நன்மை இருக்குது, நம்ம கண்கள் புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் கத்தர் ஆசீர்வதித்தால் தான் அந்த கதவுகள் திறக்கப்படும் வராமன்னு சொல்லுமே. உன் கண்ணு சில பேர் வீட்டுக்குள்ளே கத்தி கிச்சனில் உட்காந்துப்பாங்க, காய்கறிலாம் வாங்கிட்டு கத்தியை தேடி தேடி நிற்பாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்ச நேரம் இருக்க கத்தி அதே இடத்துல தான் இருக்கும். எங்கே போச்சு கத்தி? திடீர்னு எப்படி கத்தி வந்துச்சு? உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கண்ண. தேவையில்லாத வார்த்தைகள், இந்த வீணாக சொல்கிறவங்க மற்றவங்க சொல்கிற பேச்சு என்ன பண்ணாது, என்றைக்கும் கேட்கக்கூடாது. அது கடைசியாக எப்படி வந்து நிற்கும்? இப்படி தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் உன் வாழ்க்கையை டைரக்ஷன் பண்ணி, ஒருத்தர் உன் வாழ்க்கையில் நீ போகிறது சரியில்லை, நீ செய்கிற வேலை சரியில்லை, நீ இந்த பொண்ணாக கட்டின, இந்த பையனையாக கட்டின, இந்த வேலைக்காக போன, இந்த இடத்துல வீடுக்கு வாங்கின, இந்த இடமா சரியில்லைன்னு அந்த வார்த்தை வந்ததுலேருந்து உன் வாழ்க்கை சூனியமாக மாறிடும். ராமன் சொல்லுவேன், நம்ம ஆதிலேருந்து வந்து அது காரியத்தை பார்க்கல. கத்தர் நம்மளை இதுவரையும் வழி நடத்தின விதத்தை நம்ம மறந்துடுவோம். இப்போ இருக்க பிரச்சனையில் நம்ம உட்காந்து கொண்டிருப்போம். ஒரு ஆமேன் சொல்லுமே. கத்தர் இனி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அது இந்த நாளே செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. நீ வெக்கப்பட்டு போயிருக்கலாம், எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டு போனியோ அதே இடத்துல கத்தர் உனக்கு ஆடைகளை கொடுக்குறவராக இருக்கிறார். உன்னை அவமானப்பட்ட இடத்துல உன்னை போர்வை போத்தி உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற, நீ கடன் வாங்கி வைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது வார்த்தை நிமித்தம் வைக்கப்பட்டிருக்கலாம்,
கர்த்தர் உன்னை தீட்டுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தமாய் செலுத்துமா. உன் பெற்றோர்கள் முன்னர் செய்த பாவத்து நிமித்தமா நீ அவதப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உன் ஜபத்துக்கு இன்னைக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்க ராமன் சொல்லுவோமே. உன் தாயாரோ உன் பெற்றோர் ஜபம் இல்லை, உங்க ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லை யாரோ கர்த்தர் சிச்சிக்கிறவராக இருக்கலாம், அதுல நம்ம பாதிக்கப்பட்டவராக இல்லை. யோபோட புள்ள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. யாரோட பிள்ளையா இருக்கணும்? ஆபிரகாம் பிள்ளையா இருக்கணும், ஈசாக்கு மாதிரி இருக்கணும். நான் மறித்து போக மாட்டேன். நீ உன் கடவுளுக்கும் ஆபிரகாம் யாருக்கும் யோபுக்கும் பிரச்சனை, ஏன் அவன் பிள்ளைங்க செத்து போனாங்க? நான் இங்க சாக மாட்டேன். ஆண்டவரே விசுவாசத்தை எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுங்க. அங்க தகப்பனார் கொஞ்சம் ஏமாந்துருந்தா கூட யோசிச்சு பாருங்களேன், கத்தர் பெரியவர். இந்த நாள் உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. யாரோ சொல்கிறாங்கன்னு இருக்கிற வேலையை இழந்து போகாத, இருக்கிற சூழ்நிலையை வெறுத்து போகாத. கர்த்தர் ஆசீர்வத்து வர உனக்கு கொடுத்த வாழ்க்கை அருமையானது. வராமன்னு சொல்லுமே, கொடுத்த வாழ்க்கை, கொடுத்த ஆலயம், கொடுத்த தேசம், கொடுத்த சரீரம், கொடுத்த படிப்பு எல்லாமே கர்த்தர் கொடுத்தது ஆசீர்வானது. வராமன்னு சொல்லுமே, படித்தவங்களாம் பெரிய ஆள் நினச்சா இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆளாக இருக்கணும். இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி என் ஸ்கூலில் படித்தவங்க நான் யாரை பார்த்து பாஸ் பண்ணணும், நான் பிட் அடித்து தான் பாஸ் ஆனேன். அந்த பையன் இன்னைக்கு வீராஸில் வந்து கலெக்ஷன் மேனேஜராக இருக்கான். சம்பளம் 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், வேலை இல்லை. அவன் படித்த படிப்பு நல்லா படிக்கிறாள், பாஸ் ஆனாலும் நான் ஒரு கம்பெனி மேனேஜராக இருந்தேன். என்கிட்ட சொன்ன உன் கம்பெனியில் ஒரு வேலைன்னு சொல்லு அப்படின்னு. நிலைமை பாருங்கள், படித்த உங்களுக்கு வேலைன்னு கிடையாது, கர்த்தருடைய கிருபை இருந்தால் அந்த வேலையாக மாறும். ராமன் சொல்லுமே, கர்த்தருடைய கிருபை தான் உன்னை வழி நடத்தும். ராமன் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. எல்லாம் எந்திரிச்சு நின்று, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுமா, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை தட்டி, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உதவி செய்த சொல்லுங்களேன். ஒன்றுமில்லா நேரமில்லா எனக்கு உதவி செய்த அவர் கிருபை சொல்லுமா, கிருபையே அப்பா மாறாத மாறாத நல்ல கிருபையே சொல்லுமா, இயேசுவே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. இனி ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் வெறுத்து போக மாட்டேன்னு சொல்லுங்க, என்னை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லுங்க. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உருவாக்கிய கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உடைக்கப்பட்ட அநேக வார்த்தைகள், அநேக வாழ்க்கை, கர்த்தர் மீண்டும் ஒரு ஆடை கொடுத்து உன்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்களேன், உங்க கிருபைதான். கரங்களை தட்டி, ஆமென். கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்பா உங்களுடைய வல்லமையானவரே, சோர்ந்து போன நேரத்துல உனக்கு யாருமே இல்லாத மத்தியில கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். அவர் கிருபை நிமித்தமாக கர்த்தர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்க இயேசுவே சொல்லுங்க, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுங்களேன், என்னை சூழ்ந்து கொண்ட இயேசுவே. சொல்லுங்களேன், கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவர் கிருபை மாறாது. உனக்காக ஒரு தண்ணீரை கர்த்தர் காட்டப் போகிறார். உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்காக ஒரு செழிப்பை கொடுக்க போகிறார். உங்க கிருபை தான், உங்க கிருபை தான் என்னை தான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. இயேசுவே வல்லமை இறங்கி கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்க. நான் ஒன்றுமில்லாதபடி நின்று கொண்டிருக்கேன். நான் நிர்வாணியான இருக்கிறாண்டவர் சொல்லுங்க. நான் பாவத்தோடு இருக்காண்டவர். என்னை பாதுகாக்க வல்லமை இடத்துல உள்ளதாண்டவர். எனக்காக ஒரு ஆடை கொடுக்காண்டவர் சொல்லுங்க. என் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்னை பாதிக்காதபடி என்னை பாதுகாத்தல்னு சொல்லுங்க. அப்பா எனக்காக ஒரு தண்ணீரை கொடுக்க ஆண்டவர. எனக்காக ஆண்டவர் வறண்டு போயிருக்கிற நிலத்தை நிர்வுற்றாய் மாற்றுங்க. வறட்சியா இருக்கிற வியாபாரத்தை செழிப்பாய் மாற்றுங்க. சமாதானம் இல்லாதபடி இருக்க குடும்பத்திற்கு சமாதானம் கொடுக்கிறவரா இருக்கிற ஆண்டவர. பெற்றோர்கள் ஆண்டவரே, என் குடும்பத்தின் சிக்ஷையில் ஆண்டவரே, நான் சிக்காதபடி என் உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபை. வாய்கில திறந்து சொல்லுவோமா, மாறாத பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. ஒன்றுமில்லாம நின்றிருக்கலாம், அழுகியோடு இருந்திருக்கலாம், சோகத்தோடு இருக்கலாம். கத்திருந்தால் பலப்படுத்தி கொண்டிருக்கிற தேற்றல வாணன் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே கிருபையே கிருபையே என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை கர்த்தர் அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மத்தியில் வல்லம் இறங்கி கொண்டிருக்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வல்லமை தொட்டு கொண்டிருக்க. வல்லமை பெற்றுக்கொள். நீ விசேஷமானவன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனி தொற்று போக வேண்டாம். துதிங்க 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 துதிங்க. இனி உன் வாழ்க்கை தோல்வி அல்ல, இனி உன் வாழ்க்கையில் துயரம் அல்ல. கர்த்தர் சிங்காசனத்தை கொடுக்கிறவர் இருக்கிற சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற தேவன். அவர் வல்லமை உனக்காய் கொடுத்து கொண்டிருக்க, உனக்காய் ஒரு ஆட்டுக்குட்டியை காத்து வைத்திருக்கிறார். ஆமென். பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். உன் செழிப்புகளை கத்த உருவாக்குகிறவராக, உனக்காய் ஒரு ஒத்தாசையை கத்த கொடுக்கிறவராக. வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்திய வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உங்க அபிஷேகம் இங்க இருக்கிற அனைவரும் மேல இறங்கட்டும். இயேசுவ நாமத்துல செபிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி. என் முழுமை பச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி. கத்தை செய்த சகல உபகாரம் மறவாதே. ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை, தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.